பாமகலேருந்து தான் வெளியே வந்திருக்கீங்க. இவங்க சௌமியா அன்புமணி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரே பொய்யாக இருக்குதே. இப்படி பெண் உரிமை பற்றி பேசுகிறவங்க மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக்கி அசிங்கம் படுத்தி வன்கொடுமை செஞ்சாங்க இல்லைங்களா, அப்போ எங்கே போயிருந்தாங்க? அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பி ரெண்டு முறை தான் போயிருக்கிறார் இந்த மூன்றாண்டு இந்த டேர்மில். இந்த மாதிரி இவங்க ஒய்ஃப் எத்தனை தடவை போய் பாராளுமன்றத்தில் போய் பேசிட போகிறாங்க? இதே ராம்தாஸ் என்ன பண்ணார், அவங்க பொண்ணை ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸோ யார், கி வீரமணி தலைமையில். அப்புறம் தர்மபுரி வந்து பின்தங்கி இருக்கிறது, இதுக்கு முன்னாடி யார் எம்பியாக இருந்தது? அவர் தான் இருந்தார், 2014-19 வரைக்கும் அவர் தான் இருந்தார். அன்புமணி ராமதாஸ்லாம் அவர்கள்னா பெரிய சிறந்த எழுத்தாளரா, பேச்சாளரா, சிந்தனையாளரா, இல்லை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறமை? ராதாஸ்மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட தலைவரும் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற ஐயா சேனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, பாமகலேருந்து தான் வெளியே வந்திருக்கீங்க. இவங்க சௌமியா அன்புமணி எலெக்ஷனில் நிற்கிறாங்க, பெண்களுக்காக நிறைய இடத்துல போய் பேசிட்டு வந்திருக்காங்க முக்கியமான இடங்களில், அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அவங்க அந்த தொகுதிக்கு புதுசு, அது இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரே பொய்யாக இருக்குதே. அவங்க என்ன சொல்கிறாங்க, யூஎன்ஓவில் போய் நான் பேசினேன், பெண்களுக்காக பேசினேன். ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க, ஹியூமன் ரைட்ஸ் அதனுடைய இது வந்து நியூசிலாண்டில் இருக்குது. அங்கே வந்து அக்ரிடேஷன் இந்த பசுமை தாயகத்தினுடைய என்ஜிஓ மாதிரி வாங்கி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, எவ்வளோ நேரம் பேச விடுவாங்கன்னா 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷமே என்ன பேச போகிறோன்றதை முதல்ல எழுதி கொடுக்கணும். அப்படி எழுதி கொடுத்துட்டு பேசிட்டு வந்தாங்க. அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் பெண் உரிமைக்காக குரல் கொடுப்போம், நாங்கள் யூஎன்ஓவரெலாம் போய் பேசியிருக்கிறோம், ஹியூமன் ரைட்ஸ் இதுக்காக பேசியிருக்கோன்னு. அவங்க வந்து இவ்வளோ தான் பேசியிருக்கிறாங்க, இதை தவிர்த்து எதுவும் பண்ணலை. ஆனால் அவங்க வந்து இந்த பெண் உரிமை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இதில் வந்து தர்மபுரியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படி பெண் உரிமை பற்றி பேசுகிறவங்க மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக்கி அசிங்கம் படுத்தி வன்கொடுமை செஞ்சாங்க இல்லைங்களா, அப்போ எங்கே போயிருந்தாங்க? இங்கே தானே இருந்தாங்க, பேசலையே. அதே மாதிரி பெண் மல்யுத்த வீராங்கனைகள், அதுதான் அடுத்தது வரேன். மல்யுத்த வீராங்கனை நியூ டெல்லியில் அந்த இதில் பெரிய அளவில் இந்தியாவே அது வந்து ஒரு பெரிய பரபரப்புக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க இல்லையா. இவர் வந்து அன்புமணியும் அங்கே இருந்தார். அவர் விளையாட்டுத்துறை பேட்மிண்டன் அது இது ஸ்போர்ட்ஸு, அந்த காலத்தில் நான் தான் வந்து சவுத் ஆர்காட்லேயே பெரிய ஆள் அப்படிலாம் சொல்கிறது, ஸ்போர்ட்ஸுக்காக ஈடுபடுத்தி கொண்டு பேசுகிறவங்க அதை பற்றி பேசவே இல்லையே. இவங்க வந்து என்னென்னா, இது கூட பெரிய கொடுமை, அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பி இந்தியாவிலே தின் அட்டனன்ஸ் 2 முறை தான் போயிருக்கிறார் இந்த 3 ஆண்டு இந்த டேர்மில். அப்போது அவர் வந்து இருக்கிறாரு, அது மாதிரி இவங்க ஒய்ஃப் எத்தனை தடவை போய் பாராளுமன்றத்தில் போய் பேசிட போகிறாங்க, பெண் இதுக்காக கொடுங்க, பெண்ணை நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற செயல். இப்போ அவங்களுக்கு வந்து அன்புமணி மருத்துவர், இவங்களும் ஒரு நல்ல கல்லூரியில் பிஜிஆர்லும் படிச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்க வந்து முதல் 2 பெண் குழந்தை பிறக்குது, சரி ஓகே, அப்புறம் ரொம்ப கேப் விட்டு அப்புறம் ஒரு குழந்தைக்காக வேண்டிக்கினேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்லையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி எதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 நிறுத்திக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே 1-2 தான் இல்லையா இப்போ உள்ளவங்க. இவங்க எதுக்குன்னா, ஆண் வாரிசு வேண்டும் என்பதற்காக தான் அந்த முயற்சி பண்ணாங்க. சிறப்பாக நான் குறிப்பாக சொல்லணும்னா, பாண்டிச்சேரியை அருகாமையில் அந்த ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்றவர் சந்திரசேகர்லாம் இருந்தார், பிஎம்மா அவர்லாம் கூட வருவார். திருவக்கரை அந்த கோயிலெலாம் வந்து வேண்டிக்கினேன், அது உருண்டு உருண்டு வந்தாங்க. சரி ஓகே, இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒன்று சொல்லுவார்கள்,
ஒன்று செய்வாங்க, அப்படியே அந்த பெண் உரிமைக்காக பாடுபடுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பெண் குழந்தையை விட்டுட்டு ஆண் குழந்தை வேணுன்றதுக்காக. ஆமாம், அது ஏற்கனவே இருந்து ரெண்டு. அப்புறம் நீயும் ஒரு மருத்துவர், அவங்களும் படித்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஸோ இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பெண் உரிமை பேசுவதெல்லாம் சும்மா இதே பெண்ணுக்காக பேசிட்டு பேசுகிறாங்க. இப்போ வந்து இதே ராம்தாஸ் என்ன பண்ணார், அவங்க பொண்ணை 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ யார், கி வீரமணி தலைமையில், பாண்டிச்சேரியில். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெண் உரிமை பெண் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய குடும்ப பாசம் என்பது ஒப்பிட முடியாதது. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ என்ன என்ன தர்மபுரியில் போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 10.5% இந்த ரிசர்வேஷனுக்காக எல்லோரும் வாங்க போராடினாங்க. சும்மா கல்லை விட்டாச்சாங்க, அது இது செஞ்சாங்க எல்லா ஊர்லேயும். அப்போ எங்கே இவங்களாம் எங்கே போனாங்க? இவங்க ராமதாசனுடைய பேரன் பேத்தி எங்கே போனாங்க? அன்புமணி ஒய்ஃப் எங்கே போனாங்க? பல பேரோட கேள்வியுமே அதுதான் இருந்துச்சு. ரயிலை மறைச்சு கல்லை விட்டு அடித்து ஏறக்குறைய ஒரு 40 பேர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ் போட்டிருந்தாங்க. சரி, இவ்வளோ பேசுகிறாரு அன்புமணி, அவரோட பையன் எங்கே? இல்லை, பையன் கிடையாது, பொண்ணு தான் அவருக்கு. அல்ல, அவங்க குடும்பத்தினருங்க, குடும்பத்தினரில் யாரும் இவரும் இல்லை. ஓகே, அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொதுவாக இது வரும்பொழுது அவங்க குடும்ப பாசம், அவங்க எதுவும் பாதிக்கக்கூடாது, எந்த இதுக்கும் வரக்கூடாது, அப்படிலாம் தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன, ஏசி ரூமில் தங்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு, அவங்க பிக்னிக் போகிற மாதிரி போய் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மக்கள் வந்து நம்பக்கூடாது. இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில், எம்எல்ஏ எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கடைசி 3 நாள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி போட்டாங்க, இந்த மாதிரி இந்த வன்னியர் பெண்கள்லாம் வந்து கடத்தின்னு போயிடுவாங்க, தப்பாக பண்ணுவாங்க, இந்த ஆட்சி வந்ததுன்னா அவ்வளோத்தான் இவ்வளோத்தான் சொல்லிட்டு போட்டு கடைசியாக, இல்லைனா அதெல்லாம் ஜெயிச்சே இருக்காதே, இவங்க பண்ண இடத்துல இந்த அக்கப்போர் பண்ணி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அடிப்படையில் அறிவுன்றதே இல்லை. ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்து கொண்டவர்கள், பெற்றோர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் சொத்து கொடுக்க வேணான்னு சொல்லிட்டான். இப்போ சொத்துக்காக தானே இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்ல, அதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் அப்பா அம்மா உங்களுடைய அனுமதி இல்லாமல் நடைபெறுகின்ற திருமணங்கள் செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆனால் இந்த விவரமறியாத மக்களிடம் இவர்கள் விவரமாக பேசி இந்த ஓட்டுக்காக இந்த வேலையை செய்கிறார்கள். இது வந்து அறவே அந்த மக்கள் தெரிந்து கொண்டு முன்னுக்கு வருவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும். அப்புறம் தர்மபுரி வந்து பின்தங்கி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி யார் எம்பியாக இருந்தது? அவர் தான் இந்த 2014 வரைக்கும் அவர் தான் இருந்தார். 19 இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். ஆமாம், இப்போ இவங்க தான் இருக்கிறாங்க. இவர் வந்து ஏன் அந்த மக்களுக்கு இவ்வளோ நாளாக செய்யலை? அவங்க எந்த இதுக்கு எப்போ செஞ்சுருக்கிறாங்க? அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது எய்ம்ஸ் மாதிரி 6 மருத்துவக் கல்லூரிகளை இந்தியா முழுக்க கொண்டு வருவேன், அதில் உடனே தமிழ்நாட்டுக்கு உடனடியாக கொண்டு வரணுன்னாரு. அவர் இருக்கிறவர்களும் அதை பற்றி கொண்டு வருவே. 2004 இருந்தார், பேருக்குரிய 20 வருஷம் முடிவு போகுது. ஆமாம், அதுதான் இல்லை. 2014 பிஜேபி அலையன்ஸில் தான் ஜெயிச்சுட்டு எம்பியாக போனார். அப்போ கேட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பியாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தார். இல்லை, அவர் மந்திரியாக இருக்கும்போதே நான் உடனே கொண்டு வருவேன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் அவர் வந்து கொண்டு வரல. எதுக்கு நான் வந்து இது சொன்னேன், இந்த பெண் உரிமை இவங்க எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி தவறான தகவலை வந்து பரப்புகிறாங்க அங்கே. ஸோ இது வந்து சட்டப்படியும் அது செல்லுபடியாகாது, அப்புறம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது இங்கே மாநில அரசு சட்டமும் அப்படி சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி சொல்லுது, இதுதான் இறுதியான இது. ஸோ அந்த மாதிரி இவர்களை வந்து கடைசி நேரத்தில் தப்பாக வழிகாட்டி அந்த மக்களை வந்து திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் தர்மபுரி மாவட்டத்தில்தான் அதிகமாக வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அரசு பணியிலே. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டதுனால வந்திருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ இவங்க முன்னாடி ஏமாத்தின மாதிரி இது வந்து பின்தங்கிய மாவட்டம், இந்த மாவட்டத்தில் இருக்கவங்களாம் இங்கே வெளியே மாநிலங்க போய் வேலை செய்கிறாங்க, மாவட்டங்களுக்கு போய் வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் முன்னாடி கதை. இவங்க அன்புமணியோட பொண்ணு பேசியிருக்காங்க, இங்கே இருக்கவங்க வேலை வாய்ப்பு இல்லாதனால பீகார் உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு வேலை பார்க்குறாங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அதான் இப்போ வந்து விவரங்கள் விரல் நுனியிலே இருக்கிறது, ஃபோனில் வச்சால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் செயல்பட வேண்டும். எத்தனை தடவை தான் ஏமாறுவது? இவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் ஊர் எது? இல்லை இல்லை, உங்கள் இல்லை, இந்த அவங்க தொகுதி எங்கே இருக்குது? ஏன் ஆரணி இப்போ வந்து ஒன்று பார்த்தா அவங்க அப்பா இது வந்து ஆரணி, ஏன் ஆரணி தொகுதியில் நிற்கலை அந்த அம்மா? ஏன் அங்கே போய் நிற்குது?
சரி, இங்கே உங்களுக்கு அன்புமணி இதை எடுத்துக்கன்னா விழுப்புரம், விழுப்புரம் மாவட்டம் ஏன் அங்கே நிற்கலை? அங்கே ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம் இல்லையா? இங்கேருந்து எதுக்கு அங்கே போய் நிற்கிறாங்க? ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர் தலையில் மொளகாரைக்கலாம் தான் அங்கே போயிருக்கிறாங்களே தவிர, இது வந்து பாமக நிற்கின்ற 10 இடங்களும் பட்டயநாமம் தான் போடுவார்கள் மக்கள். ஏன்னா அவங்க எதுவுமே செய்யலை, செஞ்சது எதுவும் இல்லை. ஆனாலும் எல்லாத்தையும் நாங்கள் செய்து விட்டோம் என்று செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள். ஓகே சார். ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது தருமபுரியிலே ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஒரு ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாற்றி சௌமியா அன்புமணி நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்காக காரணம் என்ன? இல்லை, அவங்க குடும்பம் வாழணும் அதுதானே. சரி, வேறு எதுவும் இல்லை. முதல்ல என் குடும்பம் எனக்கு என்ன, தனக்கு தனக்கு இது என்னன்னு பார்க்குறாங்க. தனக்கு என்ன வருமானம் வரும், தனக்கு என்ன வேண்டும் அப்படின்றத தான் பார்க்குறாங்க. இதை 10 இடத்துல வாங்கினது எல்லாம் பட்டணம், நல்ல வேலை இருந்தாலும் தப்பிச்சார்னு நினச்சிக்க வேண்டியதான். அவங்க வந்து செலவுலாம் பண்ண வச்சு அவ்வளோ இதில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க வந்து செய்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பாமக நிர்வாகிகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? தருமபுரியில் தான் இருக்கிறாங்க. தருமபுரியில் முகாமிட்டு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் போகிற இடம் அந்த கூட்டம் வருதுனா அதில் கிராமங்கள், கிராமங்களில் போகும்போது அங்கே யார் வன்னியர் நிறைய இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க, அதை வச்சு மட்டுமே ஜெயித்து விட முடியாது. இப்போ இவங்க நிற்கிற தொகுதியில் 3 தொகுதி வந்து இதில் இருக்குது, இதில் வந்து நம்ம தருமபுரியில் இப்போ தருமபுரி தொகுதி இருக்குது, தருமபுரி தொகுதி, அடுத்தது வந்து இதில் வந்து சேலம், இதில் வந்து மேட்டூர் தொகுதி இருக்குது, இன்னொன்று வந்து இந்த 3 தொகுதி அரக்கோணம் சைடு சொல்கிறீங்களா? அரக்கோணம் இல்லை, நான் அந்த அவங்க தருமபுரி தருமபுரி தொகுதிக்குள்ளே சொல்கிறீங்களா? தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வருகின்ற பொழுது யார் முன்னாடி இது பண்ணி ஜெயித்தாங்க? செந்தில்குமார் அவர்கள் ஜெயிச்சார். இல்லை, அவர் ஜெயிச்சாரு, அவர் இல்லை, இவங்க பாமக அங்கே வந்து 3 இடத்துல வந்து ஜெயிச்சது. எப்போ ஜெயித்தாங்க? 3 எம்எல்ஏ, மொத்தம் 5 எம்எல்ஏ, 2 பேர் இங்கே, சரிங்களா? அப்போ மேட்டூர் ஒன்று, இதில் ஒன்று, சேலம் ஒன்று, இவங்க ஒன்று ஜெயிச்சிருக்காங்கல்ல தருமபுரியில். ஸோ இந்த 3 பேரும் ஜெயித்தது வந்து யாருடைய ஓட்டில் ஜெயித்தாங்க? அதிமுக ஓட்டில். இவங்களுக்கு ஏது ஓட்டு வங்கி, அதுக்கு சொல்ல வரேன். இப்போ ஜெயிச்சது 3 தொகுதி இருக்குது இவங்களுக்கு, பாமகவினுடைய 5 தொகுதியில் 3 தொகுதி இப்போ போட்டிடுற இந்த பகுதியிலேருந்து இருக்குது. தருமபுரி தொகுதிக்கு 6 இது வேணும் இல்லை, அதில் வந்து 6 சட்டமன்றத்தில் 3 தொகுதி வந்து அங்கேருந்து தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சதாசிவம், ஆமாம், அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, அருள் ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தான் அங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள அந்த தொகுதியில் வந்து இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அதிமுக இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அவங்க தான் ஓட்டு வாங்கி அவங்க கூட போகிறாங்க, ஜெயித்தாங்க, இவங்க எப்படி இனிமேல் ஜெயிக்க முடியும்? இல்லை, இந்த மாதிரி கூட்டணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட ரொம்ப நெருக்கமாக போயிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அமைச்சர் பதவிக்காக அதிமுக கைவிட்டுட்டாங்க பாமக அப்படின்ற அவரோட பேச்சவங்க இருக்குல்ல? இல்லை, அவர் தான் சொன்னார். மொத்தம் வந்து சிவி சண்முகம் 3 தடவை வந்த மாதிரி காமிச்சாங்க கூட்டணியில், ஒரு 3 தடவை வந்தார் பேசினார். ஆனால் 10 மேற்பட்ட முறை சந்தித்தார்கள், கூட்டு கூட்டு வச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பு இதெல்லாம் நடக்கிறது யாருன்னா சுசீலான்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க. சுசீலானா ராமதாஸுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவருக்கு தான் அவர் வந்து 15 கோடியில் அறக்கட்டளையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கிறாரு. அவங்கக்கிட்ட தான் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணாங்க. அதனால தான் இந்த சிவி சண்முகம் சொன்னார், எனக்கு பாரமே இறங்கிடுது, எது எடுத்தாலும் குடும்பம் குடும்பம் குடும்பம், அடுத்தது துட்டு மணி அப்படின்னு கேட்டார். ஸோ இதிலேருந்து நாங்கள் இடர்பாடுலேருந்து வெளியே வந்துட்டோன்னு. ஸோ இது வந்து பெரிய இதுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை, அவங்க பேசினாங்க. கடைசியில் இவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, இது இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்தும் இன்கம் அந்த பழைய கேஸ், 2 கேஸ் பழைய 2 கேஸில் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்காக அவங்க வந்து வந்து சமன் அனுப்புன்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பணம் தானே, நெகோஷியேட் பண்ணி பண்ணி பணம் வாங்குறது தான் பாமகவினுடைய வேலை, பணத்துக்கான கட்சி தானே அது. அப்படி வரும் பொழுது பணம் கொடுத்த உடனே இப்போ மாறி போயிட்டாங்க. 5:30 வரல நான் பேசிகிட்டு இருந்தேன், 6:30 அண்ணாமலை வந்த உடனே எங்களை அனுப்பிட்டார், அதை தானே சொல்கிறாரு. நான் வெளியில் சொன்னால் நாரிடுன்றாரு. அந்த சிவி சண்முகம் அதெல்லாம் சொல்லலாம், நீ பேச்சுவார்த்தை ராம்தாஸ் கிட்ட நடத்தினியா இல்லை வேறு எங்கே நடத்தின? வேறு இடத்துல நடத்துனாங்க. அது வந்து அன்பு இது இவனுடைய இவங்ககிட்ட தான் நடத்துனாங்க, ராம்தாஸுக்கு வேண்டியவங்ககிட்ட தான் நடத்துனாங்க.
அதை பேர் சொல்லிருந்தீங்களா உங்களை? சுசீலா அதை தான் சொன்ன, சுசீலா தான் நடத்துகிறாங்க, சுசீலா தான் இருக்கிறாங்க இங்கே சென்னை, அவங்க தான் இப்போ இந்த கட்சியை வந்து நடத்திட்டுருக்காங்க. இவருக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, யார் ராம்தாஸ் அவங்க சொல்கிறது கேட்டுட்டு போகிறார் அவ்வளோதான். ஸோ கட்சி அவர் கையில் தான் எல்லா முடிவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொதுக்குழுலாம் போட்டு, பொதுக்குழுலாம் ஊரை ஏமாத்துறதுக்கு என்ன பொதுக்குழு? சரி, பொதுக்குழு இவர் கையில் முடிவு கொடுத்தாங்க, அப்புறம் எதுக்கு வந்து கூட்டுட்டு வந்த உடனே எல்லோரும் கூப்பிட்றாங்க, ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூப்பிட்றாங்க, வரமாட்டா தள்ளி வச்சிட்றாங்க மாவட்ட செயலர், வந்தவுடனே என்ன பேசுகிறாரு, நாங்கள் வந்து கூட்டணி போயிடறோம் நீங்களாம் கிளம்புங்கன்ட்டார். எவரும் ஒன்றும் பேசல, கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அந்த உள்ள களத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும், அவங்க இறங்கி வேலை பார்க்கறதுக்கான ஒரு அந்த இதுப்பு கூட வராது. இல்லை, பாமகவில் இப்போ ஆளே இல்லை, இல்லை எல்லாம் போயிட்டாங்க. இப்போ எத்தனையோ கட்ட தலைவர்கள் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில், இந்த சங்கம் வைத்த போது இருந்தவர்கள் முன்னணி தலைவர்களும் இல்லை, கட்சி வரும்போது அவர் ஒரு அஞ்சு ஆண்டுக்கு ஒருத்தர் ரெண்டு ஆண்டுக்கு ஒருத்தர் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு புது புது ஆளாக வச்சுட்டு, ஏன்னா இவங்ககிட்ட பணம் இருக்குது. இப்போ ஏஜென்ட் ஏஜென்ட் மாதிரி அவங்கவுங்கள வந்து நியமனம் பண்ணி நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, உனக்கு எந்த பணம். சரி, இதனுடைய இதனுடைய அப்பட்டமான இது என்ன எப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ ஏன் இந்த ஊர்லலாம் நீங்கள் ஆளை நிற்க வைக்கலன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, யாரும் ஆள் கிடைக்கல அப்படின்னு. என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மாநிலேருந்து நான் அஞ்சு பேரை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பேனேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு தான் இந்த கட்சியில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் யாரும் மன ஒப்பியும் இல்லை. சரி, ஒரு கட்சியில் இருந்துகிட்டே இருந்துட்டு போகணும் தான் இருக்கிறாங்களே தவிர ஒன்றும் இல்லை. இப்போ பத்து பேர் கொடுத்துருக்குறாங்க, இந்த பத்து பேரில் வந்து இவருக்கு மட்டும் அந்த கள்ளக்குறிச்சியில் நிற்கிறவர் மட்டும் அவர் ஜாதி பேரை போடுறாங்க உடையார்னு, மீதி ஏரியாவில் நிற்கிறவங்களாம் யாருக்கும் ஏன் போடல? சரி, இப்போ வந்து தங்கர் பச்சான் நிற்கிறாரு கடலூர், கடலூர் தங்கர் பச்சான் படையாச்சின்னு ஏன் போட மாட்டுறாங்க? பாலு நிற்கிறார் அரக்கோணத்தில், அரக்கோணத்தில் அவருக்கு ஏன் பாலு படையாச்சின்னு போடல? இல்லை கவுண்ட் அந்த மாதிரி யாருக்கும் யாரும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது, இவங்களுக்கு தான். இன்னொரு இது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரத்தில் நிற்கிறாங்க, விழுப்புரத்தில் நிற்கிறவர் எங்கேருந்து வராரு? அருள், அரூர். அவர் என்ன கம்யூனிட்டி? அருந்ததியர். எஸ்சிகளை அதாவது நீங்கள் பார்க்கணும், அதில் 76 ஜாதிக்கு நம்மளோட இருக்கிறவன் யார்? பறையர் தானே இருக்காங்க உன்னோட, அவங்களே ஒரு ஆள் நீ நிறுத்த மாட்டேறேன். இது வந்து வரைக்கும் இவர் வடிவேல் ராவணன் தான் நின்றுருந்தார். இல்லை இல்லை, இந்த வாட்டி அவருக்கு வடிவேல் ராவன் என்ன ஊருக்காரு? அவர் எந்த ஊர் கேட்டார்? அவர் என்ன கம்யூனிட்டி? அவரும் தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். தேவேந்திர குல வேளாண் பறையர் கிடையாது. ஸோ நீ அந்த மாதிரி நிறுத்தினா பரவாயில்லையே, நீங்கள் வந்து எப்பயுமே இவங்க கூட முட்டல் மோதல் போக்க கடைபிடிச்சு அந்த மாதிரி ட்ரபிளை உண்டு பண்ணால் தான் இது லைவாக வச்சிருக்க முடியுன்ற மாதிரி தானே வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொல்ல வரேன். சரி, அவருக்கு வந்து மற்ற பேசுறது வேற, செயல்படுறது வேற. இவர் ஒரு தமிழ் சமூகங்களுடைய கூட்டமைப்புன்னு வைக்கிறார். இந்த தமிழ் சமூகங்களுடைய கூட்டமைப்பில் யார் கிடையாது? எஸ்சி எஸ்டி கிடையாது, மீதி எல்லா ஜாதியும் இருக்கலாம். இப்போ நாங்கள் கூட அமைப்பு நடத்தினோம், அந்தனர் முதல் ஆதி திராவிடர் வரை எல்லோரும் இருக்கணுன்றதுக்கு எல்லாம் இருக்கணும், பங்கு பெறணும், அதுதான் வந்து முழுமை பெற்ற வருது. அப்போ உனக்கு வந்து இந்த ரெண்டு இதில் சி வந்து இது எஸ்சியில் வந்து 76 ஜாதி இருக்குது, எஸ்டியில் வந்து 37 ஜாதி இருக்குது. இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக இது பண்ணுவாங்களா? பிரச்சனைகள் யாரோட வருது? இப்போ வேலை செய்கிற இடங்களில் இல்லை படிக்கிற இடங்களில் முட்டல் மோதல் போக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வருது. சரி, அப்படி வரும்போது அதை தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? இப்போ தப்பு செஞ்சுட்டு வந்தால் என்ன சொல்லணும்? நீ செய்கிறது தப்பு, இதெல்லாம் போயிட்டு ஒழுங்காக நடந்துக்குன்னு சொல்லணும். உன் வயசு என்ன? ஆசீர்வாதம் பண்ணுற வயசு இல்லைங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கள வம்புக்கு எடுக்கிறீங்க, சண்டை போட சொல்கிறீங்க, சின்ன அந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி அவனெல்லாம் உத வாங்க விட்டுட்டு அவங்க பேர்லாம் எஃப்ஐஆர் போட்டாச்சு, கேஸ் போட்டால் அவன் எந்த காலத்துலையும் வேலைக்கு போக முடியாது. இப்போ மட்டும் ராமதாஸ் கூட இருக்கிறவங்க எவனும் இந்த மாதிரி இந்த போராட்டத்தில் தேவையில்லாமல் அவன் தான் உற்சாகமானம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, வண்டி கொடுக்குறாங்க, இங்கே கூட்டிட்டு வந்துட்டு ஒரே அமகலம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அடிச்சாட்டியம் பண்ணிவிட்டு. இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்ட பிறகு அவன் எந்த காலத்தில் வேலைக்கு போக முடியும்? போகவே முடியாது. நீ வந்து நல்லா படிச்சிருந்து தகுதியானவனாக இருந்தாலும் அரசு பணிகளை சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்டாக்ட் நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு அவங்க வந்து இவர் பேரில் எந்த கேஸும் இல்லை, எந்த குற்றப்பணியும் இல்லை இல்லை அப்படின்ட்டு கொடுத்தா தான் வேலையே கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்படி அந்த மாதிரி பண்ணப்பட்ட வேகபாண்ட் வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சு கொண்டு இருக்கிற ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்ற இவங்களை தான் இவன் தயார் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தவிர, ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி ஒரு சமுதாய தலைவனாக இருப்பவன் வந்து வந்து பண்ணணும். சரி, இப்போ இந்த அன்புமணி இவங்களெலாம் எப்படியாப்பட்டவங்க? அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு சாதாரண நிருபரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து தகுதி தராதரம் இல்லை.
அவர்னா பெரிய சிறந்த எழுத்தாளரா, பேச்சாளரா, சிந்தனையாளரா, இல்லை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறமை ஒரு சேர பெற்றவரா? ஒன்றுமே கிடையாது. அவங்கள வந்து நாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, இந்த அன்புமணிலாம் காத்தடிக்கும் போது எச்சையால் மேலே கோபுரத்தில் போய் உக்காரணும் இல்லையா, அப்படி உக்காந்துட்டு அடுத்த காட்டு வச்சா கீழே வந்து வந்துடும். அதுதான் கதை. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.